ஹாய் மை டியர் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், என் பேர் கலட்சுமி. வெல்கம் டு மை சேனல். இந்த உடல் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, தமிழ்நாடு அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டியோட கவுன்சிலிங் இன்ஃபர்மேஷன் தான் பார்க்க போகிறோம். அதாவது நிறைய பேருக்கு நிறைய டவுட்ஸ் இருக்குது. ஸ்பெஷல் ரிசர்வேஷனுக்கு கால் லெட்டர் விட்டுட்டாங்க. ஸ்பெஷல் ரிசர்வேஷனுக்கு இமெயில் மூலயமா நீங்கள் கவுன்சிலிங் வந்து அட்டன் பண்ணலாம் அப்படின்ற இமெயிலும் வந்துருச்சு. பட் ஜென்ரல் கேட்டகரி, அதாவது ஜென்ரல் கவுன்சிலிங் அட்டன் பண்ணுற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எந்த ஒரு இமெயிலும் வரல. எங்களுக்கு அந்த கால் லெட்டர் வந்து நாங்கள் போய் அதில் போய் லாகின் பண்ணியோ இல்லை மொபைல் நம்பர் என்ட்ரி பண்ணியோ பார்க்கும் போது எங்களுக்கு வந்து அதில் வந்து நாங்கள் இல்லாத மாரி காட்டுது அப்படின்ற இன்ஃபர்மேஷன் நிறைய பேர் ஷேர் பண்ணுறீங்க. அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். அப்புறமா முக்கியமான ஒரு இன்ஃபர்மேஷன் இருக்குது, ரிஜிஸ்ட்ரேஷன் ப்ரிஃபரன்ஸ் நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணி ஃபீஸ் பே பண்ணி ப்ரிஃபரன்ஸை நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். எல்லாருமே தான் ஸ்பெஷல் கேட்டகரி வந்து நீங்கள் ஆஃப்லைனில் பண்ண போகிறீங்க. ஜென்ரல் ஜென்ரல் கவுன்சிலிங் அட்டன் பண்ணுற ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஆன்லைனில் பண்ண போகிறீங்க. ஸ்பெஷல் கேட்டகரி ஆஃப்லைனில், ஜென்ரல் கவுன்சிலிங் ஸ்டூடெண்ட்ஸ் ஆன்லைனில். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போது நம்ம இதை பற்றி தான் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். முதல்ல கால் லெட்டர் யாருக்கெல்லாம் விடுவாங்கன்னு பார்த்தோன்னா, நேரில் போய் கவுன்சிலிங் டைரெக்டாக அட்டன் பண்ணுறவங்களுக்கு தான் கால் லெட்டர் வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. அது ஸ்பெஷல் கேட்டகரிக்கு ரிலீஸ் பண்ணிட்டாங்க. இமெயில் மூலயமாவும் அவங்கள வந்து கவுன்சிலிங்க்கு கூப்பிட்டுட்டாங்க. அதே சேம் ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் தான், ஓசிபிசி பிசிஎம் 3000 ரூபீஸ், எஸ்சி எஸ்சிஎஸ்டி 1500 ரூபீஸ். இந்த ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் தான் ஸ்பெஷல் கேட்டகரிக்கும் சரி, ஜெனரல் கவுன்சிலிங் ஸ்டூடெண்ட்ஸ் அட்டன் பண்ணுறவங்களும் சரி. இப்போது ஒரே ஒரு டவுட் என்னென்னா, எங்களுக்கு எப்போ இமெயில் வரும்? ஜென்ரல் கவுன்சிலிங் ஸ்டூடெண்ட்ஸ் நாங்கள் இருக்கோம், எங்களுக்கு எப்போ இமெயில் வரும்? உங்களுக்கு 24 to 28 வந்து கவுன்சிலிங் நடக்க போகுது. அந்த 24 to 28 வந்து யாரெல்லாம் அட்டன் பண்ணுவாங்க, இந்த மாதிரி கொஷின்ஸ்லாம் நிறைய பேர் கேட்குறீங்க. அதை ஃபுல் டீட்டெயில்ஸ் தான் இந்த விடப்பில் பார்க்க போகிறோம். முதல்ல உங்களுக்கு இமெயில் வரத்துக்கு வாய்ப்புகள் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ், இமெயில் வரத்துக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதுக்கப்புறமா இன்னும் ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன், உங்களுக்கு வெப்சைட்டில் ரிலீஸ் பண்ணுவாங்க. அதாவது வெப்சைட்டில் எந்த ரேங்க்லேருந்து எந்த ரேங்க் வரையும் கவுன்சிலிங் அட்டன் பண்ணலாம். ஏன்னா இது ஆன்லைன் கவுன்சிலிங்கிறதுனால ஒரு கவுன்சிலிங் லிங்க்கு வந்து அந்த லிங்க்குள்ளே போய் நீங்கள் கவுன்சிலிங் அட்டன் பண்ணுற மாரி தான் இருக்கும். நீங்கள் இன்ஜினியரிங் கவுன்சிலிங், பேராமெடிக்கல் கவுன்சிலிங்லாம் பார்த்துருக்கலாம். எல்லாம் ஆன்லைன் கவுன்சிலிங் தான். அந்த லிங்க்குள்ளே போயிட்டு நீங்கள் ஆன்லைன் சாய்ஸ் ஃபில்லிங், அதாவது ஆன்லைன் ப்ரிஃபரன்ஸை நீங்கள் சேஞ்ச் பண்ணோம், ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணி ஃபீஸ் பே பண்ணுற மாரி இருக்கும். அதனால் உங்களுக்கு இமெயில் வரத்துக்கு வாய்ப்புகள் இருக்குது, எஸ்எம்எஸ் வரத்துக்கு வாய்ப்புகள் இருக்குது, கால் லெட்டர் மேக்ஸிமம் வரத்துக்கு வாய்ப்புகள் இல்லை. ஜென்ரல் கவுன்சிலிங் அட்டன் பண்ணுற ஸ்டூடெண்ட்ஸ், அதாவது ஆன்லைன் கவுன்சிலிங் அட்டன் பண்ணுற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கால் லெட்டர் வரத்துக்கு வாய்ப்புகள் கம்மி தான். நீங்கள் போயிட்டு ஸ்பெஷல் கேட்டகரி கால் லெட்டர் போயிட்டு அதுக்குள்ளே என்ட்ரி பண்ணாதீங்க, உங்களுக்கு வராது. ஏன்னா அது ஸ்பெஷல் கேட்டகரிக்கு மட்டும்தான். ஜென்ரல் கேட்டகரி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து எந்த ஒரு இன்ஃபர்மேஷனும் வந்து தெரிவிக்கலை. அதேமாரி கால் லெட்டர் யாருக்கு வந்தாலும் வரலனாலும் நீங்கள் அது தெளிவாக புரிஞ்சுக்கோங்க. ஜென்ரல் கவுன்சிலிங் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஆன்லைனில் மட்டும்தான், அதை மட்டும் தெளிவாக புரிஞ்சுக்கோங்க. இப்போது நம்ம வந்து ப்ரிஃபரன்ஸ் ட்ரிக்ஸ் சேஞ்சஸை பார்க்கலாம். ப்ரிஃபரன்ஸை பொறுத்தவரையும் உங்களுக்கு எல்லா கவர்மெண்ட் காலேஜஸையும் போட்டுட்டிங்களா, அதாவது ஆர்டர் கரெக்டாக போட்டுட்டிங்களா? ஃபஸ்ட்டு கவர்மெண்ட் காலேஜஸ், அப்புறமா இந்த காலேஜஸ், அதாவது அஃபிலேட்டட் காலேஜஸ்ன்றத மைண்டில் வச்சுக்கோங்க. அதேமாரி தமிழ் மீடியம் எதில் போடுறோம், எத்தனாவது சாய்ஸில் போடுறோன்றதெல்லாம் நம்ம கரெக்டாக வச்சுக்கோங்க. கவுன்சிலிங் அட்டன் பண்ணுற கட் ஆஃப் ரேங்க் வந்து கூடிய விரைவில் வெப்சைட்டில் விட்டுருவாங்க. எப்படி ஸ்பெஷல் கேட்டகரிக்கு விட்டாங்களோ அதேமாரி தான் இதுக்கும் விடுவாங்க. கால் லெட்டர் பற்றி யாரும் வந்து வெரி பண்ணிக்க வேண்டாம். நீங்கள் தமிழ்நாடு அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டியாக இருந்தாலும் சரி, தமிழ்நாடு வெட்டினரி யூனிவர்சிட்டியாக இருந்தாலும் சரி, வெட்டினரியை பொறுத்தவரையும் கால் லெட்டர்லாம் வந்துச்சு. அக்ரிகல்ச்சரை பொறுத்தவரையும் வந்துச்சா வரலையான்றது நீங்கள் அவ்வளோ டென்ஷன் ஆக வேண்டாம். கவுன்சிலிங் இந்த ரேங்க்லேருந்து இந்த ரேங்க் வரையும் அட்டன் பண்ணோம் அப்படின்றத வெப்சைட்டில் சொல்லிட்டாங்க. அக்ரிகல்ச்சரை பொறுத்தவரையும் வெட்டினரியும் சொல்லிட்டாங்க. பட் வெட்டினரிக்கும் அக்ரிகல்ச்சருக்கும் ஜென்ரல் கவுன்சிலிங் அட்டன் பண்ணுற கேண்டிடேட்ஸ்க்கான ரேங்க், அதாவது கட் ஆஃப் ரேங்க் ஒன்றும் சொல்லலை. அதுதான் சொல்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கே தவிர, உங்களுக்கு தனியாக கால் லெட்டர் ஜென்ரல் கவுன்சிலிங்க்கு அக்ரிக்கும் சரி வெட்டினரிக்கும் சரி விட்டுறதுக்கு அவ்வளோ வாய்ப்புகள் இல்லை. இப்போ வெட்டினரி ப்ரிஃபரன்ஸை நம்ம பார்த்துடலாம். வெட்டினரியை பொறுத்தவரையும் உங்களுக்கு ப்ரிஃபரன்ஸ் அந்த 7 காலேஜஸ் தான், பேச்சுலர் ஆஃப் வெட்டினரி சயின்ஸை பொறுத்தவரையும். அதே மாதிரி உங்களுக்கு வந்து பிடெக்கை பொறுத்தவரையும் அந்த 3 கேம்பஸை தான் நீங்கள், அதாவது 3 கோர்சஸ், அது 2 கேம்பஸ் இருக்குது, ஒரு கேம்பஸ்லேயே இன்னொரு கோர்ஸ் இருக்குது, பிடெக் ஃபுட் டெக்னாலஜி, டைரி டெக்னாலஜி, பாலிடெக் டெக்னாலஜி. இதான் ஃப்ரெண்ட்ஸ் அக்ரியை பொறுத்தவரையும் வெட்டினரியை பொறுத்தவரையும் ரெண்டுத்துக்குமே கால் லெட்டர் இருந்தது ஸ்பெஷல் கேட்டகரிக்கு வரத்துக்கு வாய்ப்புகள் இருக்குது. இமெயில் எல்லாருக்கும் வரத்துக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி ஜென்ரல் கவுன்சிலிங் அட்டன் பண்ணுறவங்களுக்கு இமெயில் வரத்துக்கு வாய்ப்புகள் இருக்குது, கால் லெட்டர் அவ்வளோ மேக்ஸிமம்
வர்றதுக்கு வாய்ப்புகள் இல்லை. உங்களுக்கு கவுன்சிலிங் ஷெட்யூல் விட்டுருவாங்க, கவுன்சிலிங் லிங்க் விட்டுருவாங்க, நீங்கள் ஆன்லைனில் தான் அட்டன் பண்ண போகிறீங்கன்றத மைண்டில் வச்சுக்கோங்க. இது வீடியோ பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். ப்ரிஃபரன்ஸை நல்லா பண்ணுங்கள். கீப் ஸ்மைலிங் ஆல்வேஸ் அண்ட் ஸ்பீக் ஆன் பி பாசிட்டிவ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.